முன்னாள் மெய்வல்லுநர் ஜாம்புவான் நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் காலமானார். இலங்கையின் முன்னாள் மெய்வல்லுநர் ஜாம்புவான் நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் தனது 89வது வயதில் அமெரிக்காவில் காலமானார். உயரம் பாய்தல் வீரரான நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் 1952 மற்றும் 1956 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை சார்பாக பங்கேற்ற பெருமையை பெற்றுள்ளார். 1958 ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் பாய்தலில் 1.95 உயரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்தி புதிய சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் சர்வதேச மெய்வல்லுநர் அரங்கில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம் ஈட்டிக் கொடுத்த முதல் வீரர் என்ற வரலாற்று சிறப்பும் நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்துக்கு உள்ளது. 1962 ஆண்டு ஜகர்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் உயரம் பாய்தலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஜப்பானம் பெரியவளானில் 1933 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 தேதி பிறந்த இவர் ஜால் மத்திய கல்லூரியின் பழைய மாணவராவார். பாடசாலை பருவத்திலேயே உயரம் பாய்தலில் அகில இலங்கை சாதனையை முறியடித்த பெருமையும் அவருக்கு உள்ளது. இலங்கை, சியேரா லியோன், பப்புவா நியூகினியா, நைஜீரியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றியுள்ள நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் யுனெஸ்கோவிலும் 5 ஆண்டுகள் கடமையாற்றியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வட மாகாண கல்வித்துறையில் தொழில்நுட்ப ரீதியாக பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பெரும் பங்காற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் ஜப்பானம் சென்றிருந்த நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் வடக்கு பகுதியில் நடைபெற்ற பல நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பு திறந்ததுடன் வடக்கின் பெரும் போர் என வர்ணிக்கப்படும் ஜால் மாத்திய கல்லூரி மற்றும் பரியோவன் கல்லூரி ஆகியவற்றுக்கிடையிலான பாரம்பரிய துடுப்பாட்டப் போட்டியிலும் கலந்து கொண்டிருந்தார். விளையாட்டுத் துறையில் மட்டுமல்லாமல் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கி நாட்டுக்கும் தன் இனத்துக்கும் பெருமையை தேடித்தந்த நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் தனது ஓய்வு காலத்தில் பல திட்டங்களை வடமாகாணத்தில் வெற்றிகரமாக ஆரம்பிக்க காரணமாகவும் இருந்தார். இவரது சாதனைகள் எப்போதும் இலங்கை மெய்வல்லுநர் வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படும் என்பது நிதர்சனம்.